மார்னிங் அஸ்வால் முறை நைத்ரிக் அமில தயாரிப்பு சும்மே லட்டமாக கிடைக்கிறதுனால் தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. அஸ்வால்ட் முறை நைத்ரிக் அமில தயாரிப்பு ஒஸ்வால்ட் முறை நைத்ரிக் அமில தயாரிப்பில் மூலப்பொருட்களாக அமோனியா வாயு பயன்படுத்தப்படுகிறது. இப்போ ஏவர் முறையில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அமோனியாவை நாங்கள் HNO3 இந்த தயாரிப்புக்காக மூலப்பொருளாக கொண்டு வரலாம். அதே போல் இந்த தாக்கத்துக்கு எங்களுக்கு ஆக்சிஜன் வேணும். ஆனால் ஒட்டுதனை தனியாக பிரித்து எடுத்து கொண்டு வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் வளிமண்டலத்தில் N2 O2 அதிக சதவீதத்தில் காணப்படுகின்ற வாயுக்கள் உங்களுக்கு முதல் சொல்லியிருந்தேன்னா கனவளவு படி அதிக சதவீதத்தில் N2 அடுத்ததாக O2 மூன்றாம் கட்டத்தில் ஆகணும் இருக்கு. அதுக்கு பிறகுதான் CO2 வருது. சரியா, கனவளவுப்படி பெர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதனால நியோன் வரும். சரியா, இந்த எண்டு சடத்துவ தன்மையாக இருக்கிறதால நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் வலியை பயன்படுத்தலாம். தாக்கத்துக்கு தேவையான கூறு ஓற்றுதான், ஆனால் நாங்கள் மூலப்பொருளாக வலியை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஊசி துடிக்கைகள் அகற்றப்பட்ட வலி வந்து பயன்படுத்தப்படும். இங்கே ஒரு படியில் நீரும் பயன்படுத்தப்படுகிறதால நாங்கள் நீரையும் மூலப்பொருட்களாக குறிப்பிட்டுக் கொள்வோம். சரிதான். இப்போ அமோனியா வந்து ஒட்சியேற்றப்படுவதன் மூலமாக HNO3 வந்து தயாரிக்கப்படுது. உங்களுக்கு சாதாரணமாக அமோனியாவின் ஒட்சியேற்றம் பற்றி கதைத்திருந்தால் நீங்கள் அமோனியா தாழ்த்தியாக தொழிற்பெற சந்தர்ப்பங்கள் பற்றி படிக்கும்போது அமோனியாவுக்கும் ஓற்றுவுக்குமான தாக்கம் படிச்சிருக்கீங்க. அமோனியாவுக்கும் ஓட்டுவுக்குமான தாக்கத்தில் அமோனியா வந்து N2 ஒட்சியேற்றப்பட இது H2 தாழ்த்தப்படும் சொல்லி இந்த தாக்கம் இப்படிதான் நீங்கள் சரியா. 2 ஹைட்ரஜன் 6 ஹைட்ரஜன் அப்போ 3 ஆக்சிஜன் 3 ஹைட்ரஜன் 4 NH3 3 O2 10 N2 3 H2O சாதாரணமாக அமோனியாவை நீங்கள் தகனத்துக்கு உட்படுத்தினால் அமோனியாவிலிருந்து N2H2O. ஆனால் இந்த N2O எங்களுக்கு ஒன்றுக்கும் உதவாது. இது சடத்துவ தன்மையான HNO3 தயாரிப்பில் N2 எடுத்து N2 கொண்டு போய் தாக்கத்துக்கு உட்படுத்துவது என்பது பொருத்தப்பட. ஆகவே நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் ஊக்கியை பயன்படுத்தி விளைவை மாற்றம். அப்ப அமோனியாவுக்கு ஓட்டுவுக்குமான தாக்கம் தான் பிளாட்டினம் புரோமியம் போன்ற ஊக்கி முன்னிலையில் கிட்டத்தட்ட 810 தொடக்க 850 பாகை சி வெப்பநிலையில் அமோனியா வந்து வலிமையாக ஒட்சியேற்றப்பட்டு என்னோவாக மாற்றப்படுது. என்னோ நைதரசன் ஓர் ஆக்சைடு. அதனால் உங்களுக்கு வச்சுட்டு சாதாரணமாக அமோனியாவின் தகரத்துக்கு கைத்தொழில் அமோனியா வந்து ஒட்சியேற்றப்படுவதற்குமான தாக்கத்தில் வித்தியாசத்தை கவனிக்கும். இங்கே எண்டு வரும் எண்டு சடத்துவ தன்மை. இந்த எண்டுவை வச்சு ஒன்றுமே எங்களால் செய்யலாம். அதான் போதிய அளவு வளிமண்டலத்தில் இருக்கு. இந்த எண்டுவிலேருந்து NH3 எண்டுவை கொண்டு வரேன்டா என்னங்க முதலே பகுதியோட காட்சி வடித்தல் மூலம் எண்டுவை கொண்டு வந்திருக்கலாம் தானே. அது சாத்தியப்படும். இதிலிருந்து உருவாக்கப்பட்ட இந்த எண்ணோ வந்து மிக இலகுவாக தாக்கமடையக்கூடிய ஒன்று.
மிக இலகுவாக தாக்கம் அடையக்கூடிய ஒன்று. உங்களுக்கு தெரியும், வளிமண்டலத்துல வந்து இடி மின்னலின் போது என்றுவுக்கும் ஒற்றுவுக்குமான தாக்கம் நிகழும். இதன் போது என்னோ உருவாகும், உருவாகிற என்னோ உடனடியாக வளியில உள்ள ஓற்றுவோட தாக்கி எண்ணோட்டுவை தரும் என்று படிச்சிருக்கு. இந்த எண்ணோட்டு மழை நீர்ல கரைகிறதாலையும் அமிலமலைக்கு பங்களிப்பு செய்யும் என்று சொல்லியிருக்கு. அப்ப இந்த படியில உருவாக்கப்படுற எண்ணோ வாயு வந்து மேலும் ஓற்றுவோட தாக்கம் அடையக்கூடியது. இந்த ரெண்டு தாக்கங்களும் புறவப்பதுக்குரியவை. ஆனால் இது தாழ் வெப்பநிலையில நடக்காத உயர் வெப்பநிலையில பயன்படுத்தும். எண்ணோவுக்கும் ஓற்றுவுக்குமான தாக்கம் புற வெப்ப தாக்கம் சாதாரணமாக நடைபெறக்கூடியதாக இருக்கிறதால நாங்கள் சடனா என்ன செய்ய முடியாது, இந்த வெப்பநிலையை குறைப்போம். குறைக்கும் போது கிட்டத்தட்ட 150 பாகைக்கு வெப்பநிலையை குறைப்போம். வெப்பநிலை குறைக்கல எண்ணோட்டுக்கும் ஓற்றுவுக்குமான தாக்கத்துல சமநிலை வந்து முன்னோக்கி நகர்ந்து முற்றாக எண்ணோட்டு உருவாகிறது நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இந்த தாக்கத்தை நீங்கள் சமப்படுத்தி கொஞ்சம் கவனமா பார்த்து சமப்படுத்தணும் என்னன்னு சொன்னா, இதுல நைதர்சன் -3 ஒட்சியேட்டிலிருந்து +2 ஒட்சியேட்டப்படுது. அப்ப இது 5 எலக்ட்ரானை இழக்கும். ஒரு ஒட்சிசன் பூஜ்ஜியத்திலிருந்து -2 தாழ்த்தப்படுது. இதுல 2 ஒட்சிசன் இருக்கு, ஆகவே 4 எலக்ட்ரானை ரெண்டுமே என்ன செய்யுமே இருக்கும். அப்ப இவரை நீங்கள் 4 பெருக்கினீங்கன்னு சொன்னால் 20 எலக்ட்ரான் இழக்கும். இவரை 5 பெருக்கினால் 20 எலக்ட்ரான் இருக்கு. இப்ப வீசமானம் 4:5 இருக்கு. இதுல 4 டைதர்சன் இருக்கால இதுல 4 எண்ணோ, இதுல 12 ஐதர்சன் இருக்கு. அப்ப இதுல H2O போடலாம். தாக்கம் உங்களுக்கு வீசமான ரீதியில சமப்படுத்தி இலகுவாக இருக்கும். அது நீங்க ஏற்கிற இலக்க இலத்திரன் அடிப்படையாக கொண்டு சமப்படுத்தலாம். பாடமாக்கினீங்கன்னா மறந்துடும். சரி, முதலாவது படியில உருவாக்கப்பட்ட இந்த எண்ணோ வாயு இரண்டாவது படியில மேலும் ஒட்சியேற்றப்படுது. அந்த ஒட்சியேற்றத்தின் போது உயர் அமுக்கத்துக்கு அடுத்த ஒட்சியேற்ற மறைக்கு கடத்தப்பட்டு வெப்பநிலை குளிர்விக்கப்படும். வெப்பநிலை குளிர்விக்கப்படும் போது இந்த தாக்கம் மேலும் சாதகமாக்கப்படும். இந்த படியில உருவாக்கப்படுகின்ற எண்ணோட்டு, சரி, இந்த படியில உருவாக்கப்படுகின்ற எண்ணோட்டு நேரடியாக நீர்ல கரைக்கப்படும் போது H2O3 வரும். இப்ப நீங்கள் படிச்சிருப்பீங்க +4 ஒட்சியேற்ற நிலையில நைதரசனுக்கு அமிலம் இல்லையன்னு சொல்லி. நைதரசனுக்கு 2 அமிலங்கள் இருக்கு, ஒன்று H2O3 மற்றது H2O2. அதுல H2O3 நைதரசன் ஒட்சியேற்றம் வந்து +3, H2O3 நைதரசன் ஒட்சியேற்றம் +5. அப்ப +4 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற ஆக்சைடு நீர்ல கரையும் போது இருவழி விகாரத்துக்கு உட்படும். 2 அமிலங்களின் கலவையை தரும். அதாவது நாங்கள் முந்தி என்ன சொல்லுவோம், H2O3 H2O2 சொல்லுவோம். H2O2 நைத்ரஸ் அமிலம் உறுதியற்றது. இதுன்ற பிரிகையை நாங்கள் இப்படி குறிப்பிட்டுக் கொள்ளலாம். இது பிரிகைக்கு H2O3 ஆகவும் எண்ணோவாகவும் பிரியும் என்று சொல்லலாம். ஆக ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த தாக்கத்தை கருதும் போது எண்ணோட்டுவை நாங்கள் நீர்ல கரைக்க H2O3 எண்ணோவும் வருவதாக குறிப்பிடலாம். H2O2 வந்து அதுவும் H2O3 ஆகும் எண்ணோவாக தான் வருது. அப்படி நாங்கள் பார்க்கிறோம். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது எண்ணோட்டு நீர்ல கரைக்கப்படும் போது H2O3 எண்ணோவும் வருவதாகவே தாக்கத்தை எழுதி கொள்ளலாம். இந்த பணியில உருவாக்கப்படும் எண்ணோ மீண்டும் ஓற்றுவோட தாக்கம் அடைவதற்கு அனுமதிக்கப்படும். திருப்பியும் எண்ணோட்டு, இந்த எண்ணோட்டு கொண்டது திருப்பி நீர்ல அரைச்சால் திருப்பியும் எண்ணோட்டு. அதனால என்ன செய்யப்படுதுன்னு சொன்னால், ஓட்டுவால நிரம்பல் செய்யப்பட்ட நீருக்குள்ள கரைக்கப்படும். அப்ப நீர்ல ஒட்சிஜன் கரைக்கப்பட்டிருக்கு. ஓட்டுவால நிரம்பல் செய்யப்பட்ட நீர் என்று சொன்னார். இது கரையும் போது ஒட்சிஜன் -2 தாழ்த்தப்படும். எண்ணோ வந்து H2O3 ஒட்சியேற்றப்படும். அப்ப உங்களுக்கு சொல்லி எண்ணோட்டு இதுல உருவாக்கப்பட்ட எண்ணோட்டு நேரடியாக H2O3 ஆகவே மாறுது. இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலே நடக்கிறத விளங்கி கொடுக்கணும். இதுல சாதாரணமாக கரைதலுக்கு உட்படுத்துறோம். அப்படி கரைதலுக்கு உட்படுத்தும் போது H2O3 எண்ணோவும் வருது. அந்த எண்ணோ மீண்டும் தாக்கத்துக்கு உட்படுத்த எண்ணோட்டுவை கொண்டு வரலாம். இந்த எண்ணோட்டு வந்து மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படுகிறது. நீர்ல கலக்கப்பட்ட ஓற்று, அதாவது நீர்ல ஏற்கனவே ஒட்சிஜன் கரைஞ்சிருக்கு, இந்த சந்தர்ப்பத்தில் H2O3 வருது. நான் நினைக்கிறேன் ஒரு MCQ கேள்வியும் H2O3 தயாரிப்பில் H2O2 பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டிருக்கு. என்னன்னு சொன்னால், இந்த NO2 H2O3 ஆக ஒட்சியேற்றுவதற்கு H2O2 பயன்படுத்துறோம் சொல்லி அங்கே சொல்லப்பட்டது. நான் இதில் பார்ப்போம், நீர்ல கரைக்கப்பட்ட ஒட்சிஜன் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஒட்சிஜன் என்ன செய்யும், சிறந்த ஒட்சியேற்றுங்கிறவி தான்
பிளஸ் ஃபோர் ஒட்ஸி எட்ட நிலையில் இருக்கிற நைதர் சார் பிளஸ் ஃபைவ் ஒட்ஸி எட்ட நிலைக்கு ஒட்ஸி எட்டு. நம்ம இப்படி தான் இந்த எச்என்ஓ3 வந்து தயாரிக்கப்படுது. இதில் வந்து மூன்று அறைகள் காட்டப்பட்டிருக்கு. முதலாவது அறையில் ஊக்கல் தொழிற்பாட்டின் மூலமாக எண்ணெய் உற்பத்தி செய்யப்படும். உற்பத்தி செய்யப்பட்ட எண்ணெய் குளிர்விக்கப்பட்டு அமுக்கம் அதிகரிக்கப்பட்டு ஒட்சியேட்ட முறைக்கு கடத்தப்படும். ஒட்சியேட்ட முறையில் இந்த தாக்கம் அனுமதிக்கப்படும். இந்த எண்ணோட்டு மூன்றாவது அறையில் வந்து நீரில் கரைக்கப்படுவதன் மூலம் எச்என்ஓ3 வேறாக்கப்படும். இந்த படமோ அல்லது இந்த தாக்கங்களோ உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தாது. நீங்கள் சாதாரணமாக தாக்கம் சமப்படுத்தலாம். தாக்கத்தை எப்பவுமே பீசமானபடி சமப்படுத்தி குறிப்பிடணும். எந்த ஒரு தாக்கமும் பீசமான ரீதியில் சமப்படுத்தப்பட்டு இருக்க வரும். சமப்படுத்தல் நீங்கள்தான் சரி. கலங்கம் போட்டிருப்பீங்கள். ஒஸ்வால்ட் முறை நைத்திரிக் அமில தயாரிப்பு குழுங்கோ. நைத்திரிக் அமில தயாரிப்பின் மூலப்பொருட்கள், நைத்திரிக் அமில தயாரிப்பின் மூலப்பொருட்கள் நைத்திரிக் அமில தயாரிப்பின் மூலப்பொருட்கள் ஒன்று அமோனியா. அமோனியா இரண்டாவது வளிமண்டல வலி. இங்க தாக்கத்துக்கு உட்படுறது ஓட்டு தான், ஆனா நாங்க வலிய அப்படியே பயன்படுத்தலாம். வளிமண்டல வலி கனவுளவு படிந்த இறங்கு வரிசையில வாயுக்கள் இருக்கு வளிமண்டலத்துல. வளிமண்டல வலி மூன்றாவது நீர். அடுத்த வந்தியாளி குடும்பம். அமோனியாவிற்கும் ஒக்சிஜன் வாயுக்கும் இடையிலான தாக்கத்தின் மூலம், அமோனியாவிற்கும் ஒக்சிஜன் வாயுவிற்கும் இடையிலான தாக்கத்தின் மூலம் அமோனியாவிற்கும் ஒக்சிஜன் வாயுவிற்கும் இடையிலான தாக்கத்தின் மூலம் அமோனியாவிற்கும் ஒக்சிஜன் வாயுக்கும் இடையிலான தாக்கத்தின் மூலம் புறப்படும் NO2 வாயுவை நீருடன் தாக்கமுறச் செய்வதன் மூலம் எச்என்ஓ3 உற்பத்தி செய்யப்படுகின்றது. படத்தை கீறி போட்டு படத்துக்குள்ள தாக்கத்தை எழுதுவோம். பார்த்துட்டு இருக்கோம். முதலாவது அறையில அமோனியா வந்து எண்ணோவாக ஒட்சியேற்றப்படும். இங்க வந்து ஊக்கிகள் காணப்படும். இந்த ஊக்கியுள்ள அறைக்குள்ள அமோனியா வாயுவும் ஓட்டு வாயுவும் 1:8 என்று சொல்லப்படுகின்ற கனவுளவு விகிதத்துல அனுப்பப்படும். ஒரு ஒளியும் அமோனியாவும் 8 ஒளியும் ஓட்டுவும்
காக்க கலவைக்கு அனுப்பப்படும். இதுல தாக்கம் நிகழ்ந்து முதலாவது படி தாக்கம் நிகழ்ந்து இன்னொரு வாயு உருவாக்கப்படும். அந்த உருவாக்கப்படுகின்ற இன்னொரு வாயு இரண்டாவது அறைக்கு அனுப்பப்பட்டு மேலும் ஒட்சியிடப்படும். இங்க முதலாவது படி தாக்கம் நடக்கும். அமோனியாவுக்கும் ஓட்டுக்குமான தாக்கத்துல இன்னும் உருவாகிற தாக்கம் நடக்கும். இரண்டாவது படியில வெப்பநிலை சற்று குறைக்கப்பட்டு மேலும் வலியோட தாக்கம் அடைய அனுமதிக்கப்படும். இந்த அறையை நாங்கள் ஒட்சியேற்று முறை என்று சொல்றோம். இந்த அறைக்கு பேர் ஒட்சியேற்று முறை. இங்க இன்னொட்டு உருவாக்கப்பட்ட உடனே அது மேலும் மூன்றாவது அறைக்கு அனுப்பப்பட்டு அங்க வந்து நீர் பம்பப்படும். இதுதான் கரைதல் நடக்கும். நீருடனான கரைதல் இங்குதான் நடக்கும். H2O. மூன்றாவது அறைக்குள்ள நீரோடு கரைக்கப்படும். இங்கிருந்து HNO2 HNO3 வந்து ஒளி அகற்றப்படும். HNO3 ஒளி அகற்றப்படும். இங்க ஸ்ப்ரே பண்ணப்படும். அது சும்மா செட்டப் போட்டுருக்காங்க. கழிவு வாயுக்கள் வந்து இதால் அகற்றப்படும். கிட்டத்தட்ட 96% எச்சநோத்தி நைத்திரிக் அமிலம் வருகின்றால இது ஒட்சியேட்டு முறை. இதை அகத்துறிஞ்ச முறை என்று சொல்றோம். நீராலே அகத்துறிஞ்ச முறை. இது வந்து ஊக்கி போகும். ஊக்கி இங்க அமோனியா ஒட்சியேற்றம் நடக்கும். அதுல முன்னாடி தாக்குது அமோனியாவுக்கும் ஓட்டுவுக்குமான தாக்குது. என்னோ உருவா இல்ல வந்த என்னோ வெப்பநிலை 810 தொடக்க 850 பாதிசியா இருக்கு. குளிர்விக்கப்பட்டு இங்க ஒட்சியேற்றம் அறைக்கு அனுப்பப்படும். இங்க வந்து வந்த என்னோ ஓட்டுவோட மேலும் தாக்க உடையவிடப்பட்டு இன்னும் ஓட்டுவாங்க. இது வந்து 5:10 உயர் அமுக்கத்தில் என்ன செய்யப்படும்னு சொன்னால் அகத்துறிஞ்சு மறைக்க இருப்பவர்கள். 5:10 அமுக்கத்தில் அகத்துறிஞ்சு மறைக்க இருப்பவர்கள். இப்ப வாயுக்கள்ல கிளவு தான் இருக்கும். இங்க வரைக்குள்ள நீரோட வந்து என்ன செய்யப்படும் சொன்னால் பரிகரிக்கப்படும். அப்ப நாங்க ஏற்கனவே சொன்னதை போல இன்னொட்டு நீரும் என்ன செய்யும் இருவழி விகாரத்துக்கு உட்படும். இன்னொட்டு கரைதல் ஒரு இருவழி விகாரத்துக்குரிய HNO3 HNO2 பெறும் என்று சொல்லியிருக்கு. அமிலங்களின் கலவையை தரும் என்றுதான் வந்து படிப்பிச்சிருக்கு. அமிலங்களின் கலவையை தரும். HNO2 உறுதியற்ற அமிலம். அது பிரிக அடைஞ்சு மீண்டும் HNO3 என்னவும் பாருதால ஒட்டு மொத்தமாக எழுதுக்கு இன்னொன்று எழுத
96% மிச்சங்க உத்தி வந்து விளைவா? விளைவு விளைச்சல் என்ற ஒரு தமிழும் பாவிக்கப்படுது. உற்பத்தி என்றா விளைச்சல் ப்ரொடக்ட். தாக்கத்தை எழுதி கொள்வோம். முதலாவது ஆக்கம் இந்த அறைக்கு நடக்கிறதாக்கம் NH3க்கும் O2க்குமான தாக்கம். இது இன்னோ விளைவா தாக்கத்தை சமப்படுத்திக் கொள்வோம். இடத்திறனை அடிப்படையாக கொண்டு சமப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக சமப்பட்டு ஒரு நைதர்சன் -3 இருந்து +2 போகுது. அப்ப 5 இலத்திரனை இலக்கு. 2 ஒட்சிசன் 0 -2 போகுது. 2 4 இலத்திரன் ஈர்க்கு. ஈர்க்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் உலக்கிற இலத்திரன் எண்ணிக்கையும் சமனாக இருக்கணும் என்றால் இலத்திரன் எண்ணிக்கை பொமசிக்கு சமப்படுத்தணும். இது 5 இலக்குது, இது 4 ஈர்க்குது. அப்ப பொமசி 20. 5 இழக்கிறவரை 4 ஆள் பெருக்கி 4 ஏற்கிறவரை 5 ஆள் பெருக்கணும்னு சொன்னால் இழக்கிற இலத்திரன் எண்ணிக்கை ஏற்கிற இலத்திரன் எண்ணிக்கை சமனாகும். ரெண்டுமே பீசமானது தெரியும். இது கண்டறிதல் முறையால சமப்படுத்தலாம். இங்க 4 ஐதர்சன், இதுல 4 எண்ணும் 12 ஐதர்சன் இருக்கு. ஆகவே RH2O. இதுல 10 ஒட்சன் இருக்கு, இதுல 6, இதுல 4, 10 தாக்கம் சமப்பட்டு. இந்த தாக்கத்துல ஊக்கி பயன்படுத்தப்படுது. பிளாட்டினம் ரோஹியம் ஊக்கி. வெப்பநிலை வந்து 810 தொடக்கம், 850 பாகைசி என குறிப்பிடப்பட்டிருக்கு. உயர் வெப்பநிலையில தான் இந்த ஒட்சி எது நடக்குது. சாதாரணமாக இது நிகழ்த்தப்பட முடியாது. எண்டு வந்துட்டேன்னா இந்த எண்டுவிலிருந்து இன்னொரு கீழாதானே, அது சாத்தியம் இல்லாது. வளிமண்டலத்துல வந்து சாதாரணமாக நடக்காது. இடிமின்னலின் போது வரும் அசாதாரண நிலைமைகள் இருந்தால் இந்துவுக்கும் ஒட்டுவுக்கும் தாக்கம் இருக்கு. அதான் நாங்கள் இங்க அமோனியா பயன்படுத்தணும். இல்லையென்றா அமோனியா தயாரிப்பு தேவையான இந்துவியை பயன்படுத்தி இருக்கலாம். அதை இன்னொரு ப்ரோடக்ட்ஸ் கவுண்டு போகணும். இந்த படியில உருவாக்கப்படும் இந்த எண்ணோ இங்க ஒண்ணு இருக்கும். இந்த தாக்கம் இந்த தாக்கம் ஒரு புரோப தாக்கம். முதலாவது படி தாக்கம் வந்து ஒரு புரோப. டெல்டா ஹெச் வந்து மைனஸ் இந்த பெருமானம் தரப்பட்டிருக்கு 907 என்று சொல்லி இந்த புரோபம் மண்டி ஞாபகத்துல வச்சிருந்தா தெரியும். ஆனாலும் தாழ்வு பண்ணில நடக்காது, அதுதான் பிரச்சனை. தாழ்வு பண்ணில இந்த தாக்கம் நடக்கும். இதுல உருவாக்கப்பட்ட இன்னும் ஒட்சியேற்று மறைக்க அனுப்பப்படும். இந்த தாக்கமும் ஒரு புரோபம். வெப்பநிலை குறைக்கும், இது இலகுவாக நடக்கும் என்பதால தாழ்வு வெப்பநிலையிலேயே நடக்கும். இப்ப இதுவும் புரோபம், தாழ்வு வெப்பநிலையில நடக்காது. அதனால்தான் இந்த வெப்பநிலையை மெயின்டைன் பண்றோம். இன்னோவுக்கும் ஓட்டுக்குமான தாக்கம் இலகுவாக நடைபெறக்கூடியது. அப்பங்களுக்கு இந்த வெப்பநிலை உயர்வாக இருக்கணும் அவசியம் இல்லை. அப்ப நாங்கள் 180 பாய்ச்சிக்கு இதை குறைக்கிறோம். தாக்கத்தை முன்னோக்கி நிகழ்த்துவதற்காக. அப்ப ரெண்டாவது தாக்கம் ஒட்சியேட்டு மறையில நிகழ்றது. என்னோவுக்கும் ஓட்டுவுக்குமான தாக்கத்துல என்னோட்டு உருவாக்கப்படுறதா? இதுல ரெண்டு நைதர்சனம் போட்டீங்கன்னா சரி, ரெண்டு என்னோவு. இதுவும் அப்படித்தான், ரெண்டு என்னோ என்னோட்டுவாக ஒட்சியேற்றப்படுது. ஒரு நைதர்சன் +2 இருந்து +4 ஒட்சி ஏற்றப்படும். இதுல ரெண்டு ஒட்சன் இருக்கு, 0 இருந்து -2 தாழ்த்தப்படும். அப்ப 4 இலத்திரனும் இருக்கும், 2 இலத்திரன் இது இழக்கும். அப்ப இதை ரெண்டால பிரிக்கணும்டா, இது 4 இலத்திரனும் இழக்கும். அப்ப தாக்கம் வந்து சமப்பட்டு. இந்த தாக்கமும் ஒரு புரோப தாக்கம்.
இதுதான் இதுதான் புறவெப்ப தாக்கம். அது இந்த பரிமாணம் வந்து 114 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 114 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இந்த பரிமாணங்களை நீங்கள் போல்ற பரிமாணங்களை பாடமா காட்டாலும் குறிய பார்த்துக்கொள்ளுங்க, பிளஸ் ஒன் மைனஸ் ஒன். இங்க வந்து பொருத்தமான நிபந்தனைகள் சரியான முறையில பேணப்பட்டால் அமோனியாவின் 97% எண்ணோவை நாங்கள் உற்பத்தி செய்யக்கூடியதாக இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட முழு அமோனியாவுமே என்ன செய்யப்படுது, ஒட்சியேற்றப்படுற மாதிரி தான் இருக்கு. இங்க இருந்து திருப்பி என்ன செய்யணும், அமோனியா மிச்ச அமோனியா கொஞ்சம் இருக்கலவா இருக்கு, போய் அங்க கழிவு வாயுக்களாக இருக்கு. அமோனியாவின் ஒட்சியேற்றுதால் எண்ணோவை வச்சுட்டு போகும் பெறும். இதுல வந்த எண்ணோ மேலும் ஒட்சியேட்டு மறைக்கு பம்பப்பட்டு அங்கே எண்ணோட்டு வாக்கு அந்த எண்ணோட்டு தான் இப்ப உயர் அமுக்கத்தில் என்ன செய்யப்படும், தாகத்துறிஞ்சு மறைக்கு செலுத்தப்படும். நான் இதை அழிக்கப்படுறேன், கீழே எழுதினது குறித்த நிலவர்கள் நீங்க குறித்து கொள்ளுங்க. சரி, ரெண்டு தாக்கங்கள் கழிப்பது. மூன்றாவது தாக்கம், இந்த படியில உருவாக்கப்பட்ட இன்னொற்று, இந்த படியில உருவாக்கப்பட்ட இன்னொற்று அகத்துறிஞ்சு மறைக்க நீரோட பரிகரிக்கப்படும். அகத்துறிஞ்சு மறையில நீரோட பரிகரிக்கப்படும். அப்படி நீரோட பரிகரிக்கப்படும் போது முதலாவது படி நோமலா எழுதப்படுது, HNO3 NO2 வருவதாக குறிப்பிடுவோம். இந்த NO வந்து மீண்டும் என்ன செய்யப்படும், NO2 ஒட்சியேற்றப்பட்டு திருப்பியும் என்ன செய்யப்படும், நீரோட பரிகரிக்கப்படும். தாக்கத்தை சமப்படுத்திக் கொள்ளுங்க, 2 NO2 3 NO2 2 HNO3 ஆகவும் ஒரு NO2 வரும். மூன்று NO2 H2O HNO3 ஆகும், NO ஆகும். இதுல வந்த NO வந்து மீண்டும் என்ன செய்யப்படும், ஒட்சியேற்றப்படும். மீண்டும் ஒட்சியேற்றப்பட்டு NO2 தயாரிக்க நாலாவது. இப்ப திருப்பியும் இந்த NO2 கொண்டு நாங்கள் சாதாரண நீர்ல சேர்த்தால் இதே நிலைமை தான் உருவாகும். அதாவது நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் ஒட்சிஜனால நிரம்பல் செய்யப்பட்ட நீர்ல கரைக்கும். அப்படி கரைக்கும் போது NO2 வந்து ஒட்சியேற்றப்படும். NO கேஸ் வந்து O2 ஆக்கி NO2 வந்து இந்த NO2 ஓட்டுவால நிரம்பல் செய்யப்பட்ட நீர், நீர்ல கரைக்கிறது, இந்த ஓட்டுவ நீர்ல கரைக்கிறது, அதுல தொழிற்பட விடும்போது ஒட்சியேற்றப்படும். வெச்சனோ துரியாக ஒரே ஒரே ப்ரொடக்ட் தான் இங்க விளைவாகும். வெச்சனோ அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம், 96% வெச்சனோ துரி கிடைக்கும். NO2 O2 நீர் பயன்படுத்துற ஓட்டு வால் சமப்படுத்திக் கொள்ளுங்க, 4 NO2 2 நீர் 4 HNO2. இதுல எப்படிதான் நீங்கள் சமப்படுத்தல, கஷ்டமா சமப்படுத்தல இல்லை, சிக்கல் தன்மை உங்களுக்கு யோசிச்சாலுக்கா இருக்க. +4 இருந்து +5 இருக்கு, அப்ப ஒரு NO2 ஒரு இலத்திரனை விளக்கு. இதுல ரெண்டு ஒட்சன் இருக்கு, 2 4 இலத்திரனே இருக்கும். அப்ப 4 வரைக்கும்னா 4 இலத்திரன் இங்க இருக்கும். இப்ப 4 NO2 ஒரு ஓட்டு, 4 NO2 என்ன வரப்போ, 4 HNO3 வரப்போ, ஐதரசன பாருங்க இங்க 2 4 ஐதரசன், அப்ப 2 நீர் போடுவோம். இதுல 4 ஒட்சன், இதுல 2 ஒட்சன் 6, இதுல 2 ஒட்சன் 8. இங்க சமப்படுத்தின வழியே இதுல 8 10 12 அங்க 12 ஒட்சன் இருக்கு. சரிதான்,
அதுதான் நைத்திரிக் அமிலத்தின் பயன்பாடுகள். இப்ப நீங்கள் ஒன்றிலையும் பார்த்திருக்கிறீர்கள், உற்பத்திகளும் பயன்பாடுகளும் சூழல் பாதிப்புகள் அப்படின்லாம் காய்ச்சிருக்கீங்க. இந்த இண்டஸ்ட்ரியல்ல வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல வந்து வாயு லீக்கேஜ் ஆகிட்டேன்னு சொன்னால் அமில மழைக்கு பங்களிப்பு செய்யும். கிட்டடியில நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இலங்கையில் ஒரு கடல் எல்லை பகுதிக்குல இந்த எச்சனோத்ரியோட வந்த ஒரு கொள்கலன் கப்பல் உண்டு, அந்த எரிஞ்சர் சொல்லுவோம். அப்ப அவர்கள் அரைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கடற்கரை பிரதேசத்துல வந்து அமில மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி, இரண்டாவது எச்சனோத்ரி வந்து பிரிகி அடையக்கு இல்ல தகனம் அடையக்கு இல்ல இன்னொட்டு வாய் வந்துட்டு அது மலைமுகிலோடு செய்யும், மழை பெய்யக்கு அது இன்னொட்டு வந்து நீர்ல இறங்கி செய்யும். எச்சனோத்ரி வந்து அமில மழைக்கு காரணமாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தலையங்கம் போட்டுக் கொள்ளுங்க. நைத்ரிக் அமிலத்தின் பயன்கள், நைத்ரிக் அமிலத்தின் பயன்கள் ஒழுங்கா கவனிக்கணும். இது ஒரு சிறந்த ஒட்சியேட்டிங் கருவி. எச்என்ஓ3 வந்து ஒரு சிறந்த ஒட்சியேட்டிங் கருவி. ஐதான் எச்என்ஓ3, செறிந்த எச்என்ஓ3, தூய எச்என்ஓ3 என்று சொல்லி நாங்கள் எச்என்ஓ3 பார்த்து பண்றோம். அதுலேயும் எச்என்ஓ3 செறிவுகள் வந்து வேறுபட அது இந்த தொழிற்பாடு வந்து வேறுபட்டு கொண்டு போவதே அவதான். எச்என்ஓ3 என்று சொல்லி நாங்கள் பார்க்க எச்என்ஓ3 இயல்புகளை கொஞ்சம் பார்க்கறது நல்ல மட்டும் நினைக்கிறோம். இந்த பயன்பாடுகளுக்கு கவனிக்கிறோம். எச்என்ஓ3 வந்து தூய நிலை, செறிந்த நிலை, இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலும் இந்த நிறம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. தூய நிலை மற்றது செறிந்த நிலை. தூய எச்என்ஓ3 நிறமற்ற திரவம் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு, நிறமற்ற திரவம். ஆனால் செறிந்த எச்சென்ஓ3 வந்து மென்மஞ்சள், மஞ்சள் நிறம் மென்மஞ்சள். ஒரு பாஸ் பேப்பர்ல எம்சிக்கு கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கு, செறிந்த எச்சென்ஓ3 சாரி தூய எச்சென்ஓ3 மென்மஞ்சள் நிறம் என்று சொல்லி. இப்ப மேலோட்டமாக வாசித்து கேட்கல அது சரி மாதிரி தோன்றும், எச்சென்ஓ3 இந்த நிறம் ஏதோ மஞ்சள் என்று வாசித்த மாதிரி இருக்கும். ஆனா இது வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, செறிந்த தூய, தூய எச்சென்ஓ3 நிறமற்ற திரவமாகவும் செறிந்த எச்சென்ஓ3 வந்து மென்மஞ்சள் நிறமாகவும் காணப்படுதுன்னு சொல்ல. இது ஒரு நச்சுத்தன்மையான ஒரு ரசாயன பதார்த்தம், ஆபத்தானது. அதான் அந்த அந்த விபத்தின் போது கதைத்திருந்தது, கடல்ல வந்து இது சேர்ந்ததால கடல் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படலாம், கசாடஸ் தான் சொல்றது. நச்சுத்தன்மையான, நச்சுத்தன்மையான பாகுநிலை திரவமாக இது காணப்படும். எச்சென்ஓ3 உறுதியானது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருந்தாலும் தூண்டல் முன்னிலையில, தூய அல்லது செறிந்த எச்சென்ஓ3 தூண்டல் முன்னிலையில பிரிகி அடையக்கூடியது. உதாரணத்துக்கு ஒளி, ஒளி முன்னிலையில இது பிரிகி அடை, அப்படி பிரிகி அடையும் போது H2O, NO2, O2, இதுல NO2 இந்த செங்கவில நிறத்தை நாங்கள் பார்க்கலாம். எச்சென்ஓ3 வந்து ஒளி முன்னிலையில பிரிகி அடிக்கு எங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு. தூய எச்சென்ஓ3 இருக்கலாம், இல்ல சரிந்த எச்சென்ஓ3 இருக்கலாம், ஒளி முன்னிலையில பிரிக்கிறது. அதனாலே அந்நியங்களுக்கான சோதனை படிச்சிருப்பீங்க, NO3 மைனஸுக்கு கான்சென்ட்ரேட்டட் H2SO4 கூட சேர்த்தீங்களு சொன்னாங்க. இந்த செங்காவில் நிற வாயுவை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும், காரணம் செறிந்த H2SO4 தன் H+ NO3 மைனஸுக்கு வழங்குவதன் மூலம் எச்சென்ஓ3 உருவாகும். அந்த உயர் நிபந்தனையில இந்த எச்சென்ஓ3 பிரிகை இருக்கு, ஆகவே
செங்கவில் நிரம்பர் வளமையா நாங்கள் ஒரு அமிலங்கே கேட்க செங்கவில் நிற வாயுவை தர்றதுன்னு சொன்னால் நாங்கள் என்னோ டு மைனஸை தான் அடையாளப்படுத்துவோம். அது ஐதான அமிலத்தோட செங்கவில் நிற வாயுவை தரும். இது ஐதான அமிலத்தோட தராது. செறிந்த H2SO4 சேர்க்கப்படும் போது இது வந்து HNO3 வந்து HNO3 பிரிகை அடைஞ்சு NO2 வாயு அஞ்சு உடையில ஒரு ரெண்டு உடையா இருக்கு. ஒன்று இப்படி இருக்கு நான் சொன்னாரு HNO3 நிறத்தை பற்றி காய்ச்சி. இன்னொன்று இந்த HNO3 வந்து ஒரு தாழ்த்துங் கருவியாக தொழிற்படாது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. HNO3 தாழ்த்தும் கருவியாக தொழிற்படாது என்று சொல்ற கூட்டை பற்றி நாங்கள் யோசிப்போம். HNO3 தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். தாழ்த்தும் கருவி என்பது யார்? தான் ஒட்சியேற்றப்படுகிற கூறு தாழ்த்தும் கருவி. யாரில் ஒட்சியேற்றம் நடக்குதோ அது தாழ்த்தி. ஒற்றியேற்றப்படும் கூறு தாழ்த்தும் கருவி. அப்ப HNO3 தாழ்த்தியாக தொழிற்படாது அப்படி என்று சொன்னால் இதுல ஒற்றியேற்றத்துக்கு சாத்தியம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இல்ல மூன்று மூலகங்களால இந்த HNO3 உருவாக்கப்பட்டிருக்கு. ஐதரசன் வந்து +1 ஒற்றியேற்ற நிலையில இருக்கு. ஆகவே ஐதரசன் இதுக்கு மேல ஒற்றியேற்றப்பட மாட்டது. அப்ப தான் ஒற்றியேற்றப்பட இயலாட்டால் என்ன செய்யல, தாழ்த்தும் கருவியாக தொழிற்படையலாம். அப்ப ஐதரசன் இதுல வந்து ஒற்றியேற்றப்படையலாம். அதே போல நைதரசனும் தன் அதி உயர் ஒற்றியேற்றம் +5 இருக்கு. நைதரசனும் தன் அதி உயர் ஒற்றியேற்றம் +5 இருக்கு. இதுக்கு மேல இதுவும் ஒற்றியேற்றப்பட முடியாது. அப்படி இது தாழ்த்தியாக தொழிற்பட வேணும் என்று சொன்னால், தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட வேணும்னா இதுல ஒட்சிசன் தான் ஒற்றியேற்றப்பட வேணும். அதாவது HNO3 இருக்கிற -2 ஒற்றியேற்றம் ஒட்சிசன் உயர் ஒற்றியேற்ற நிலைக்கு வந்தால் மட்டும்தான் இந்த தாக்கம் வந்து தாழ்த்தியாக தொழிற்படக்கூடியதாக இருக்கும். சரிதான? உங்களுக்கு HNO3 ஒரு சிறந்த ஒற்றியேற்றும் கருவி என்ற தகவல் தெரியும். சரி, அப்ப இதுல இது தாழ்த்தும் கருவியாக தொழிற்பட வேணும் என்று சொன்னால் -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற ஒட்சிசன் வந்து ஒட்சியேற்றப்பட்டால் தாழ்த்தும் கருவியாக தொழிற்படும். ஆனால் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க ஒட்சிசன் இயல்புகளில் படிச்சிருக்கீங்க, அநேகமான சேர்வுகளில் ஒட்சிசன் ஒட்சியேற்ற மாறாது. -2 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற ஒட்சிசன் பூச்சி ஒட்சியேற்ற நிலைக்கோ அல்லது +1 அல்லது +2 அல்லது -1 ஒட்சியேற்றப்படணும் என்றால் அது தகுந்த சந்தர்ப்பத்துல தான் ஒட்சியேற்றப்படும். எல்லா சந்தர்ப்பத்திலும் அது சாத்தியம் இல்லை. இப்ப அப்படி பார்க்கும் போது நாங்கள் அநேகமான சந்தர்ப்பத்தில் ஒட்சனை ஒட்சியேற்ற இல்லாத ஒருதனாலே ஒட்சியேற்ற இல்லாத அப்படி ஒட்சியேற்ற வேணும் என்று சொன்னால் ஃப்ளோரினோடு தான் தாக்கம் கருதப்படும். F2 தான் மின்னதுத்தன்மை கூடிய மூலகம். அப்ப F2 உடனான தாக்கத்துல தான் ஒட்சிசன் வந்து ஒட்சியேற்றப்படக்கூடியதாக இருக்கு. அது வந்து அந்த கூட்டை கவனித்துக் கொள்ளுங்க. அந்த விடை சரி எனத்தான் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கு. அதாவது ஒட்சிசன் ஒட்சியேற்றதால இது தாழ்த்தியாகவும் தொழிற்படலாம் என்ற கருத்தை அங்கே ஏற்றுக்கொள்ளப்படையில. ஏன்னு சொன்னா இங்க கனவேர் அப்படி டிஸ்கஷனுக்கு போய் கதைச்சது அது வந்து ஒரு புறநடையான ஒரு சந்தர்ப்பம். ஃப்ளோரினோட நடக்கக்கூடியதாகும், எங்களோட சிலபஸோட சம்பந்தப்படாத ஒரு விஷயம். எங்கேயோ தேடி பிடிச்ச ஒரு அரிதான ஒரு தாக்கம் வந்து காட்டிட்டு ஃப்ளோரினுக்கும் HNO3க்குமான தாக்கத்துல HNO3 ஒட்சன் வந்து ஒட்சியேற்றப்படுதா அவை தாழ்த்தியாக தொழிற்படுதுன்னு சொல்லி. ஆனால் அந்த கூட்டின் முடிவு HNO3 தாழ்த்தியாக தொழிற்படாது என்பது சரி என்று எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆகவே நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்க,
அப்ப இதுல இருந்து நீங்கள் கன விஷயத்துல கற்றுக்கொள்ளலாம் சொன்னா H2O3 மட்டும் இல்ல, செறிந்த H2SO4க்கும் இதே நிலம், KMnO4 அதுகளுக்கும் இதே நிலம். எல்லாம் தங்களுடைய அதிவியர் ஒட்சியேற்ற நிலை இருக்கு, ஒட்சிஜன் மட்டும்தான் அதிதான் ஒட்சியேற்ற நிலை இருக்கு. இதுகள் எல்லாம் தாழ்த்தியாக தொழிற்படாது என்பதற்கு இது ஒரு கேள்வி, ஒரு ஆதாரம். தேவையானதெல்லாம் நோட் பண்ணி கொள்ளுங்கள். அப்போ ஒட்சிஜன் HNO3 இயல்புகளும் அதன் பயன்பாடுகளையும் பற்றி நீங்கள் இப்போ பார்க்க வேணும். இயல்புகள் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கேன். பயன்பாடு பசலை உற்பத்திகளில் அதிகம் பயன்படுத்தப்படும் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ அமோனியம் நைத்ரேட் என்பதற்கு என்ன வேணும்? HNO3 வேணும். அமோனியாவுக்கு HNO3க்குமானதாக்குதலால் அமோனியம் நைத்ரேட் என்று சொல்லப்படுகிற பசலை தயாரிக்கப்படும். HNO3 ஒரு சிறந்த ஒட்சியேட்டுங்கிறது மற்றது மேற்பரப்புகளை வந்து சுத்திகரிப்பதற்காக அதிக அளவில் பயன்படுத்தப்படும். உலோக மேற்பரப்புகளை பட்டாசு பிடிக்கல, அதில் இருக்கிற அந்த பிசிறுகள் மற்றது அதில் இருக்கிற இந்த கரடு முரடுகளை அகற்றி சுத்திகரிப்பதற்காகவும் இந்த செறிந்த HNO3 பயன்படுத்தப்படும். மற்றது வெடிமருந்து உற்பத்திக்கும் HNO3 பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. வெடிமருந்து உற்பத்தியிலே HNO3 வந்து பயன்படுத்தினோம்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் பண்பறை வகுப்பு படிக்கும்போது அரச நீர் அப்படின்னு சொல்லி வந்து படிச்சிருக்கிறார். அரச நீர் என்பது செறிந்த HCl-ஐயும் செறிந்த HNO3-ஐயும் கொண்ட ஒரு கலவை. கனவளவு படி 3 மடங்கு செறிந்த HCl-ஐயும் 1 மடங்கு செறிந்த HNO3-ஐயும் கலந்து தயாரிக்கப்பட்ட இந்த கலவைக்கு தான் அரசனில் ஒரு சிறந்த கரைப்பானாக இருக்கும். சரிதான், எந்த ஒரு பதார்த்தத்தையும் நன்றாக கரைக்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் சில திண்மங்களை கரைப்பதற்கு கடைசியாக கையாளுகின்றது அரசனில் தான். பொதுவாக திண்மத்தை தந்தோன்னு நாங்கள் என்ன செய்வோம்? எல்லாத்தையும் ஒரு மாதிரி இலக்காரமான நீர்ல போட்டு கரைப்போம். எல்லா திண்மங்களையும் நீர்ல கரையாது, அடுத்த ஸ்டேஜுக்கு போய் வெப்பப்படுத்துவோம். சிலது அதுலேயும் கரையாது, அப்ப HNO3 சேர்ப்போம். HNO3-லயும் கரையாது, HNO3 சேர்த்து ஹீட் பண்ணுவோம், அதுலேயும் கரையாது. கடைசி மருந்து தான் அரசநீர். அரசநீரை போட்டால் அநேகமான சேர்வுகள் எல்லாம் கரையக்கூடியதாக இருக்கு. இந்த தங்கத்தை கரைச்சு சுத்திகரிப்பதற்காக இதை பயன்படுத்துவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு அரசனே. இதுல வந்து HNO3 ஒரு கூறாக இருக்கிறதால HNO3 பயன்பாடுகளுக்கு நாங்கள் இதையும் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். நீங்கள் இயல்புல ஞாபகத்தை வச்சுக்கோ, நான் சொன்னதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தலையங்கம் போட்டுக் கொள்ளிப்பார். HNO3 பயன்பாடுகள், HNO3 பயன்பாடுகள் ஒன்று வந்து பசலை உற்பத்தி. HNO3 பயன்பாடுகள் வந்து பசலை உற்பத்தி. பசலை உற்பத்தி பசலை உற்பத்தி அமோனியம் பாஸ்பேட்டுக்கு HNO3 அமோனியம் நைத்ரேட்டுக்கு HNO3 பசலை உற்பத்தி. அடுத்தது வெடிபொருட்களின் உற்பத்தி. இரண்டாம் வெடிபொருட்களின் உற்பத்தி வெடிபொருட்களின் உற்பத்தி மூன்றாவது கைத்தொழிலுக்கு தேவையான கைத்தொழிலுக்கு தேவையான கைத்தொழிலுக்கு தேவையான நைத்ரேட் உற்பத்தி. நைத்ரேட்
நைத்ரேட் உற்பத்தி, கைத்தொழிலுக்கு தேவையான நைத்ரேட் உற்பத்தி. உதாரணத்துக்கு KNO3ல நைத்ரேட் இருக்கு, பொட்டாசியம் நைத்ரேட் இருக்கு. ஒரு வெடி மருந்து வெடி இது தயாரிக்கும் போது பழைய கேள்விகள் இருக்கு, நல்ல கேள்விகள் இருக்கு. கந்தகத்தை வந்து அந்த வெடி மருந்துக்கு உள்ளீடு செய்தால் கந்தகம் வந்து என்ன செய்யும், எரியும். அதன் எரிதலுக்கு தேவையான ஒட்சிசர் வழியில இருந்து அதை எடுக்கிறதை விட வடிக்கேக்கு அதுக்குள்ளே இருந்து பெற்றுதன்னு சொன்னால் இலகுவாக இருக்கும். அப்ப அந்த வெடி மருந்து உற்பத்தியில கந்தகத்தோட சேர்த்து KNO3யையும் பயன்படுத்துறது. அப்ப குறிப்பிட்ட திணிவுடைய கந்தகத்தோட முற்றாக தாக்கமடைய தேவையான ஓற்றுவை வழங்கக்கூடிய KNO3 இங்க பயன்படுத்தப்படும். நான் நிறைய கேள்வி பார்த்திருக்கேன், பல சேதம் 85 அதெல்லாம் நிறைய கேள்வி வந்திருக்கு, 85 90 அதற்குள்ள நிறைய கேள்வி வந்திருக்கு. இப்ப கூட்டம் ஒன்றில் லிதியம் நைத்ரேட் வந்து ஏனைய நைத்ரேட்டுகள் நைத்ரேட்டுகளாக ஓற்றுவாகவும் பிரியடை. அப்ப இங்க இருந்து வார ஓட்டு இது இந்த தகனத்துக்கு பயன்படுத்தப்படும். இங்க நீங்க எவ்வளவு துணிவு வைத்திருக்கிறீங்களோ, இப்ப 32 கிராம் என்றால் இது ஒரு மூல், இது தகனம் அடைகிறதுக்கு ஒரு மூல் வரும். இந்த ஒரு மூல் ஓட்டுவை தர வேணும் என்றால் இத்தனை கிராம் KNO3 வச்சு செய்ய வேணும்னு சொல்லி ஒரு கணக்கே இருக்கு. அப்ப வெடி மருந்து உற்பத்திக்கு தேவையான நைத்ரேட் கூட்டம் ஒன்றில் சோடியம் நைத்ரேட் பொட்டாசியம் நைத்ரேட் பயன்படுத்தப்படும். அப்ப அதிண்ட உற்பத்திக்கு KNO3 பயன்படுத்தும். இப்ப கைத்தொழில் அதுவான நைத்ரேட், அதே போல AgNO3 அமோனியா சேர் வெள்ளி நைத்ரேட் சொல்லி அதிகமாக சந்தர்ப்பத்துல பாவிக்கிறோம். இங்கே நைத்ரேட் தான் இருக்கு. இந்த நைத்ரேட் எங்கே இருந்து வந்தால் KNO3 தான் தயாரிக்கப்படுது, அமோனியா சேர் வெள்ளி நைத்ரேட் சொல்லி. புகைப்பட துறையிலேயும் AgNO3 பயன்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்பட்டு. அப்ப உங்களோட மூன்றாவது கைத்தொழிலுக்கு தேவையான நைத்ரேட் உற்பத்தி. உதாரணம் வழி கொள்ளுங்க, KNO3 டேஸ் பண்ணி வெடி மருந்து உற்பத்தி என்று போட்டுக்கொள்ளும். KNO3 வெடி மருந்து உற்பத்தி, KNO3 வெடி மருந்து உற்பத்தி. அடுத்தது AgNO3 ஒளிப்படல கைத்தொழில், பிலிம் எல்லாம் பயன்படுத்தப்படலாம். ஒளிப்படல கைத்தொழில் ஒளிப்படல கைத்தொழில் நாலாவது அரச நீரின் உற்பத்தி. அரச நீரின் உற்பத்தி அரச நீரின் உற்பத்தி அரச நீர் என்பது கரைத்தலுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு கரைப்பான். தங்கத்தை சுத்திகரிக்கிற சந்தர்ப்பங்களில் இது பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி அது வந்து செறிந்த நோட் பண்ணி வச்சு கொடுக்கணும். செறிந்த எச்சியல்லையும் செறிந்த எச்சநோத்திரியையும் கொண்ட ஒரு கலவைதான் அரசனி. அரசனி அக்வாரிஜியான்னு சொல்றது அரசனி. இதுல கனவளவு படி எச்சியல்ல 3 பங்கும் வெச்சனத்துல 1 பங்கும் கொண்ட ஒரு கலவைதான் அரசன். அரசனீர் உற்பத்திக்கு 5வது பயன்பாடு உலோக பட்டாசு பிடித்தலின் போது. உலோக பட்டாசு பிடித்தலின் போது உலோக பட்டாசு பிடித்தலின் போது
மேற்பரப்பை சுத்திகரிப்பதற்கு, மேற்பரப்பை சுத்திகரிப்பதற்கு. உலோக பற்றாசு பிடித்தலின் போது மேற்பரப்பை சுத்திகரிப்பதற்கு. உலோக பற்றாசு பிடித்தலின் போது மேற்பரப்பை சுத்திகரிப்பதற்கு. ஆய்வு கூடங்கள்லையும் எச்சரிக்கைக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கு. சரிதான், அதையும் நோட் பண்ணிக்கொள்ள. ஆய்வு கூட தேவைகளுக்காக, ஆய்வு கூட தேவைகளுக்காகவும் எச்சரிக்கையை நான் அதிகம் பயன்படுத்திக்கொள்ள. ஆய்வு கூட தேவைகளுக்காக எச்சனோத்ரியை பற்றி மேலதிகமாக கிடைக்கிறதுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் சிறந்த எச்சனோத்ரியை நிறைய தாக்கங்களில் பாவிக்கிறதால அது இன்னோகானிக்கில் சொல்லப்பட்ட தகவல்களை நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும் வேண்டாம். இண்டஸ்ட்ரியல கேள்வி வரைக்கும் அதை தூக்கி கேள்விக்கு கொண்டு சேர்த்து விடலாம். எச்சனோத்ரி தொடர்பாக ஏதாவது கேள்வி கேட்டால் அது இந்த தாக்கங்கள் அதில் பற்றி கேட்கலாம். உங்களுக்கு தெரியும், சிறந்த எச்சனோத்ரி எண்ணோட்டுவாக தாழ்த்தப்பட்டு சிறந்த ஒரு சீதன் கருவியாக தொழிற்படம் 50% எச்சனோத்ரி வந்து இன்னோவாக தாழ்த்தப்படும் சொல்லி படிச்சிருக்கு. இந்த எச்சனோத்ரின் செறிவு வேறுபட, அது தாக்கமடைகிற உலோகத்தின் தாக்கத்திறன் வேறுபட, எச்சனோத்ரி தாழ்த்தப்படுற அளவு வந்து வேறுபட்டு கொண்டு போகும். இன்னோ காரணிகளை நீங்கள் படிச்சிருக்கீங்களா? இதை பார்க்கும் சரியா படிச்ச இண்டஸ்ட்ரியல் திருப்பி திருப்பி ஒருக்கா பார்த்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. அநேகமாக இண்டஸ்ட்ரியல் உங்களுக்கு எக்ஸாமில் வந்து கை கொடுக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். இதுக்கு அவ்வளவு நுண்ணறிவு என்று சொல்லி கணக்கு ஒன்றும் தேவையில்லை. கொஞ்சம் அக்கறை வச்சு ஞாபகப்படுத்தினீங்கன்னு சொன்னால் அப்படியே மேலோட்டமாக கேள்வி வரும். நாங்கள் சில ஆழமாக கதைச்சிருந்தாலும் மேலோட்டமாக கேள்வி வர்றதை நாங்கள் இதுவரைக்கும் பார்க்கக்கூடியதா இருக்கு. நான் இதோட நிறைய விஷயம் சொல்றேன். HQSO ஒரு தயாரிப்பை அடுத்த பார்ப்போம். சரி.